என்னோட பேர் கலைவாணி. நான் தரமணி இருந்து வரேன். நான் எனக்கு 14 வருஷமாக குழந்தை கிடையாது. இது வரைக்கும் நான் எல்லா ஹாஸ்பிட்டலுமே போயிருக்கேன். 3 ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். தாம்பரம், பல்லாவரம், பாலாவக்கம் 3 ஹாஸ்பிட்டலையுமே போயிருக்கேன். இது வரைக்கும் எங்கேயுமே எனக்கு சக்ஸஸ் ஆனது கிடையாது. அதோடு நான் விட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது இதுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ட்டு. ஒரு நாள் வீட்டில் வந்து நோட்டீஸ் பாரதி சென்டர் மந்தவழியில் இருக்குது. அது வீட்டில் பார்த்த உடனே எடுத்து அப்பயே விட்டுட்டேன். அப்புறம் மறுநாள் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன். பாரதி சென்டருக்கு பார்த்தோடனே பாரதி மேடம் வந்து எனக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்தாங்க. என்னோடய குறைகளையும் எடுத்து சொன்னாங்க. சொன்னதுடனே நான் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இது இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமான்னு சொல்லி என்னோடய குறைகள்லாம் தீர்த்துட்டு இப்போ ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க. எனக்கு பாசிட்டிவில் தான் வந்தது. 6 மந்த் இப்போ நான் கன்சீவாக இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரதி மேடத்து ரொம்ப நன்றி. இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களும் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா பார்க்குறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுலேயே இன்னொரு டைம் நெக்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் வரணும்னு தோணுது. என்னால் பேச முடியல, சந்தோஷத்தில் என்னால் இது பண்ண முடியல. மற்றபடி வேறு ஒன்று, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா கவனிச்சிருப்பாங்க. யாருமே வந்து ஒரு சின்ன முக சொல்லியை கூட சொல்லிக்க மாட்டாங்க. டாக்டரும் அதே மாதிரி. இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே என்னோடய கஷ்டத்தை சொல்லியிருக்கேன். அவங்க என்னோடய புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. டாக்டர் மேடத்துக்கு ரொம்ப நன்றி.